ஹாய் பாலாஜி ப்ரோ. ஹாய் சார். போன ரெண்டு வீடியோவில் எங்களுக்கு வந்து இந்த பம்ப்பு அப்புறம் இன்ஜெக்டரை பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் சொன்னீங்க, டெமோவும் பண்ணி காமிச்சிங்க. கண்டிப்பாக வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ வந்து டர்போ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ஏன்னா இப்போ டர்போ இல்லாமல் மோஸ்ட்லி எந்த வண்டியும் வர்றதில்லை. 3 சிலிண்டராக கொடுத்துட்டு எல்லாமே டர்போ கொடுத்து மேட்ச் பண்ணுறாங்க. அப்போ இந்த டர்போ வண்டி வாங்கலாமா, இல்லை டர்போ இல்லாத வண்டி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வாங்கலாமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது ஓல்டு மாடலில் தான் உங்களுக்கு டர்போ இல்லாமல் வருது. இப்போ எந்த வண்டி வாங்கினாலும் பெட்ரோல் வண்டி வாங்கினா கூட டர்போ இருக்குது கம்பல்சரி. அதனால் டர்போ இல்லாமல் இனிமேல் நம்ம வண்டி வாங்க முடியாது. ஓகே, டர்போ கம்பல்சரி இருக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுறது, டர்போவில் ப்ராப்ளமே வராது. சரி, இப்போ நம்ம இல்லை இப்போ டர்போவில் வந்து அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடிக்கடினா ஆயில் சர்வீஸ் சரியாக பண்ணாமல் விடுறது. ஆயில் சர்வீஸ்னால் அந்த கிலோமீட்டர் மாற்றாமல் விடுறது, அதே மாதிரி ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் விடுறது. ஒரு சில பேர் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஆயில் இறக்கிட்டு அப்படியே ஆயிலை மட்டும் மாற்றி விட்ருவாங்க. அது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு டர்போடி வாங்கிடும். மெயின் வந்து ஏர் ஃபில்டர் மாற்றணும், ஆயில் ஃபில்டர் மாற்றணும். ஆயில் ஃபில்டர்லேருந்து அவங்களுக்கு டர்போக்கு ஆயில் சப்ளை ஆகுது. ஆயில் ஃபில்டர் சோக் ஆயிடுச்சுனாலே ஆயில் ப்ரெஷர் கம்மியாகிடும் டர்போக்கு வர. ஓகே, இப்போ நீங்கள் ஆயிலுங்கிறது இன்ஜின் ஆயில் தான் நீங்கள் சொல்கிறீங்க? இன்ஜின் ஆயில் தான். இதுக்கு தனியாக ஆயில் கிடையாது? ஆயில் கிடையாது. இன்ஜின் ஆயிலோட மாற்றாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் ஃபில்டர் சோக் ஆகிடும். முதல்ல ஆயில் ஃபில்டர் சோக் ஆகினா டர்போக்கு வர ஆயில் ப்ரெஷர் கம்மியாகிடும். ப்ரெஷர் கம்மி ஆயிடுச்சுன்னா டர்போ ப்ராப்ளம் பண்ணாமல். ஓகே, அதே மாதிரி ஏர் ஃபில்டரை வந்து க்ளீன் பண்ணாமையோ இல்லை ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணலாம். கல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே டஸ்ட் இருக்கும், அந்த டஸ்ட்டு வந்து இந்த ஃபேன் லீஃபில் அடிக்கும். ஃபேன் லீஃபில் அடித்தோன்னா டர்போ வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அந்த டர்போனா எப்படி இருக்கும், அதில் என்னென்ன இருக்குங்கிற எங்களுக்கு காமிக்க முடியுமா? ஆ, கண்டிப்பாக சார். இதுதான் ஃபுல் அசம்பிளி டர்போ. இது வந்து இட்டியாஸ் ஓடுது. ஓகே, டொயோட்டா இட்டியாஸ் ஓடுது. இதோட இதுக்குள்ளே வர்றது தான் இந்த கோர் தான் வந்து டர்போ. இதோ இருக்குது பாருங்க. இது வந்து நார்மலாக உங்களுக்கு ஷேக் உள்ளே எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சர்வீஸ் பண்ணுவோம். உள்ளே ரொம்ப ஷேக் அதிகம் இந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓவலாக தேஞ்சிருக்கும் உள்ளே. ஓகே, அது இந்த லீஃப்லாம் கூட அடிபட்டுருக்கு இதில். அதனால தான் இந்த கோரே மாத்திரம். ஓகே, இந்த கோரை மாற்றினாலே டர்போ மாற்றுற மாதிரி தான். கம்பெனியில் போனீங்கன்னா இந்த அசம்பிளியே மாற்ற சொல்லுவாங்க. கம்பெனிலனா இந்த செட்டே மாற்றணும். இப்போ நம்மனா இந்த மாதிரி கோர் மாற்றலாம். சேம் ஒரிஜினல் என்ன கம்பெனி பிராண்ட் எல்லாமே கிடைக்குது. இதை அப்படியே மாற்றலாம் நம்ம. இதுவும் ஷைலோக்கு வர டர்போ தான். இதுவும் சர்வீஸ் பண்ணி தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக்காக ஃபுல்லாகவே கார்பன் இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணது இதுவே புதுசு மாதிரி இருக்கும் டர்போ. எந்த இம்போர்ட்டட் டர்போ வந்தாலும் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த டர்போவில் அதில் என்னென்ன இருக்குது ப்ரோ? உள்ள ஏதோ ரெண்டு வீல்லாம் இருக்காது. வீல், ஆமாம், ஒரு வந்து உங்களுக்கு வேக்கம் இழுக்கும். உங்களுக்கு ஏர் ஃபில்டர் மூலமாக உள்ளே இழுத்து பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது தான் இன்ஜின். இந்த சைடு வழியாக உங்களுக்கு வேக்கம் இது பண்ணும். இந்த வழியாக ஆயில் உள்ளே வந்து திருப்பி டேங்க்கு ரிட்டர்ன் போகும். இது 6000 RPM சுத்தும் போது உங்களுக்கு ஆயில் வந்து வரலன்னா ஆயில்ங்கிறது இந்த மேலே ஹோலில் வந்து வரும். இதை சுற்றுற இடத்துல போய் ஆயில் ஒரு இதில் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடணும். ஓகே, இந்த ஆயில் வர்றது கம்மி ஆயிடுச்சுனாலும் டர்போ உடையும். ஓகே, ஆயில் ஏன்னா ஷாஃப்ட்டு அவ்வளோ ஸ்பீடில் சுற்றுறதுனால ஆயில் படலைன்னா உங்களுக்கு டர்போ உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, உங்களுக்கு அதுதான் ஆயில் ஃபில்டர்லாம் கரெக்டாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறது. ஓகே, இது டர்போவில் என்னென்ன ஃபால்ட் வரும்னா உங்களுக்கு பிக்கப் மெயினாக கம்மியாயிடும். ஸ்மோக்கு கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். விசிலிங் நாய்ஸ் ஒரு சில இதில் வந்து வண்டியை ஆக்சிலேட்டர் அப்படி கொடுத்தாலே ஒரு மாதிரி நாய்ஸ் விசிலிங் மாதிரி உள்ளேருந்து வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் டர்போவோட ஃபால்ட்டு தான். ஓகே, டர்போ வந்து மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆயில் சுத்தமாக இருக்கா, ட்ரையாக இருக்கும். டர்போவில் கீழே சம்பளம் தான் இருக்கும். அது மேலே வந்து இந்த ஆயில் வர இருக்கும் கூடும் அப்படிங்கிறது ஒரு யூஸராக இப்போ எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக எப்படி பவர் வந்து அது கூடுது, இந்த டர்போ ஆக்சுவலாக எப்படி ஒர்க் பண்ணுது? இல்லை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா டர்போ ஓப்பன் ஆகிடும். ஆனால் வந்து பவர் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டரில் தான் உங்களுக்கு ஏர் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கிது. நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸாஸ்ட்டில் வந்து ஏர் வருதோ அதுதான் உங்களுக்கு இதுவாகும். 40 தான் உங்களுக்கு அந்த ப்ரெஷரே இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களுக்கு புல்லிங் பவரே கிடைக்கும். ஓகே, ஸோ நீ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்போ இந்த டர்பைனில் ஐ மீன் இந்த டர்போவில் இங்கே பாருங்க, இங்கே ரெண்டு லீஃப் இருக்குல்ல, உங்களுக்கு இந்த லீஃப் ஓப்பன் ஆகும். சுத்த ஆரம்பிங்கன்னா இதை எக்ஸாஸ்ட்லேருந்து வரும்போது உங்களுக்கு ஏரை உள்ளே இழுத்து இந்த ஏர் ஃபில்டர் வழியாகவும் உங்களுக்கு பவர் கிடச்சி உள்ள இன்ஜின் உள்ளே தள்ளுது. உங்களுக்கு பவர் தள்ளும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டர்போவோட பவர் இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாஸ்ட் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே வரும்போது இந்த வீலை சுத்த வைக்குது. இந்த வீலோட சேர்ந்து இந்த வீலை வந்து சுத்த வைக்கும். ஸோ இது வந்து கம்ப்ரஸர். ஆமாம், அப்போ இங்கே எக்ஸாஸ்ட்டுக்கு உள்ள இன்டேக் வந்து இது வழியாக உள்ளே எடுக்கும்போது ஏரை கம்ப்ரஸ் பண்ணி இது வழியாக அவுட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜினுக்கு பவர் ஜாஸ்தி ஆகுது. ஓகே, அதாவது
சேம் ஃபியூவலுக்கு அதிக கம்ப்ரஸ்டு ஏரை வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகும், பவர் வந்து உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப அந்த எக்ஸாஸ்ட் வந்து ஒரு ஒரு 1500 ஆர்பிஎம்ல தான் நமக்கு அதிகமான எக்ஸாஸ்ட் வரும். ஒரு கிராஜுவலா சொல்ற 40ல தெரியும் உங்களுக்கு டிஃபரன்ஸ். உங்களுக்கு நான் டர்போ வந்து இந்த ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆக்சிலேட்டரோட இது. இதுல கண்டிப்பா டர்போ இன்ஜின்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியும். டர்போ லாக் ஆயிடுச்சுன்னா அந்த பவர் கம்மி ஆயிடும். லேட்டா பிக்கப் இருக்க மாதிரி தெரியும், லாக் ஆகி நிற்கும் டர்போ அப்படியே. அப்போ வந்து உங்களுக்கு நார்மலா அப்படியே கிராஜுவலா ஏற ஆரம்பிக்கும், வண்டி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் மெயினா. ஓகே ஓகே. இப்போ இந்த டர்போ வந்து சர்வீஸ் பண்ண முடியுமா இல்ல ரீப்ளேஸ் தான் பண்ணணும்? சர்வீஸ் பண்ணலாம் சார். அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், உங்களுக்கு வந்து ஷேக் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஒன்னு இந்த கல்லு பட்டு இந்த லீஃப்லாம் அடிபட்டுரும், லீஃப்லாம் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, வந்து கல் இது ஓட்டர் ஸ்பீட்ல வந்து ஒரு சின்ன கல் அடிச்சா கூட உங்களுக்கு டேமேஜ் ஆயிடும், ஷாஃப்ட் பெண்ட் ஆயிடும். ஷாஃப்ட் பெண்ட் ஆயிடுச்சுன்னா பவர் கம்மியாயிடும், நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வெறும் நார்மலா பிக்கப் இல்லை அப்படின்னா கார்பன் நிறைய ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இங்க பாருங்க கார்பன் ஜாஸ்தியா இருக்கு, இது உள்ளலாம் போயிடும் கார்பன் உள்ள போய் பிடிக்க அந்த மூவ்மெண்ட் கம்மியாயிடும். அப்ப நம்ம கைட்டி சர்வீஸ் பண்ணி போட்டாலே கிட்டு மாத்தினாலே ஓகே ஆயிடும். உங்களுக்கு டேமேஜ் ஆன மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஓகே, எல்லாத்துக்குமே மாத்திர மாதிரி வராது. இது சர்வீஸ் பண்ணணும்னா எவ்வளவு ஆகும்? இப்போ வண்டி வண்டிக்கு ஏத்த மாதிரி அது மாறும் சார். நிறைய வண்டி சின்ன வண்டியில இருந்து எப்படி நார்மலா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணீங்கன்னா 4000 வரும். கிட்டு மாத்தணும்னா புதுசு மாத்தினா வண்டியோட பார்ட் நம்பர், அது இல்லாம வண்டியோட நிறைய கேரட்டு அனிவெல் ஏக நிறைய கம்பெனி இருக்கு. வண்டிக்கு ஏத்த மாதிரி அதுல வர்றதை நம்ம அதே பர்ச்சேஸ் பண்ணி போடுவோம். அது வந்து எந்தெந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி வருதோ அது பண்ணலாம். ஓ ஓகே. இப்போ நம்ம வண்டியில் வர்ற பிராண்டை விட நம்ம வேறு பிராண்ட் போட முடியுமா? போட முடியும், ஆனால் அது கேரண்டியாக இருக்காது. ஒரிஜினல் போட்டால் தான் உங்களுக்கு கேரண்டி இருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னும் பவர் வேணுங்கிறக்காக இதோட சைஸ் நம்ம மாற்ற முடியுமா? இல்லை அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது. பாடியோட சைஸே மாறும் உங்களுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாய்ஸ் ஏதாவது மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வண்டி டிரைவிங்கில் இருக்கும்போதே டர்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், எப்படி கண்டுபிடிக்கும்? ஒரு சில வண்டி வண்டி ஆஃபே பண்ண முடியாத அளவுக்கு ரேஸ் ஆகும். ஓ அப்படியா? ஆமாம், டர்போ கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். டர்போ கட் ஆகிட்டு ஃபுல்லாக ஒன்று ஒரு சில ஆயில் சைலன்சர் வழியாகவே அந்த ஆயில் ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஒன்று ஒன்று வண்டியை ஆஃப் பண்ண முடியாது, ஆஃபே பண்ண முடியாது, கீழே ஆஃப் ஆகாது. அந்த ஃபியூல் ஏதாவது கைட்டி விட்டு தான் வண்டி ஆஃப் ஆகும். ஓ அப்படியா? அந்த மாதிரி ரொம்ப ரேர் அது. கட் ஆகி ஸ்டக் ஆகி நின்றோம் அப்படியே. ஓகே ஓகே. மெயின் வந்து ஸ்டக்காக ஒரு சில வண்டியில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னா வண்டி போகாது. ஃபார்ட்டி ஃபிஃப்டி வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட ஏதோ டைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிடும் வண்டி. ஓகே ஓகே ஓகே. சில ஹைஎன் மாடல்லாம் டர்போ ஃபால்ட்னா சென்சாரில் லைட் ஏறி ஆரம்பிச்சிடும், சென்ஸ் பண்ணி சொல்லிவிடும் உள்ளே டர்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி அந்த சிக்னல் காட்டும். சரி, இப்போ இதை நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வண்டியை இன்கேஸ் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தோம்னா நீங்கள் அதே மாதிரி தான் ஃபியூல் பம்ப் மாதிரி தான். இது வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் இதுக்கு யார் எந்தெந்த இது இருக்கோ அவங்க கட்டி கொடுத்துருவாங்க, நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே. பாலை, நீங்கள் ரொம்ப அழகாக அந்த டர்போவை பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கண்டிப்பாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.